ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கதை என்னென்னா சோம்பேறித்தனத்தை பற்றி தான். ஸோ கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க குயிக்காக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ டாபிக் எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம தலைவர் லூசிஃபர் பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கான்ஃபரன்ஸில் என்ன டாபிக் போயிட்டுருக்குன்னா, நரகத்தில் ஏன் கூட்டமே இல்லை, பரலோகத்தில் மட்டும் இங்கே ஃபுல்லாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நரகம் வந்து வெறிச்சோடி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன லூசிஃபர் சொல்கிற அப்படின்னா, ஒரு ஐடியா கொடுங்க, ஸோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவலில் என்னென்ன பண்ணலாம், எப்படி ஆட்களை உள்ளே வர வைக்கலாம் நரகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஐடியா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ எல்லா பேரையும் பார்த்தீங்கன்னா, எல்லா இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் லூசிஃபர் யோசித்து பார்த்துட்டு, இல்லை இதெல்லாம் தேவையில்லை, இது வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையான பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க, அடுத்த பாயிண்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறதே ஒரு லாஸ்ட் சீனியர் த மோஸ்ட் அந்த பேய் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது சொல்லுது, பேசாமல் நம்ம ஏன் இப்படி ட்ரை பண்ணக்கூடாது, இப்போ என்ன அவசரம், பிறகு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷங்க எல்லாருமே டைம் எடுப்பாங்க, சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே நம்ம இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமுன்னு சொல்லிட்டு லூசிஃபரும் பார்க்குறாங்க, ஓகே ஆமாம் இது கரெக்டு, இந்த ஐடியாவே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷன் பக்கத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இப்போ என்ன பிரச்சனை, தரவு பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு தாட்டை வந்து விதச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அது நடக்காமல் விட்டுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னு சொன்னால், அந்த நல்ல காரியம் செய்யலை, அதுக்கு பதிலாக தீமையை செஞ்சதுனால எல்லாருமே நரகத்துக்கு வந்து. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒன் டே செய், நன் டே செய், அதுவும் அன்டே செய், இதுதாங்க கதை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பை பாய்.